முதலாவதாக அட்வர்டைஸ்மெண்ட் செட்டிங். இது உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ரைட் சைடில் இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே செட்டிங் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செட்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வருகிற அந்த பேஜில் வந்து ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா ஆட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதன் மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆட் செட்டிங் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது, ஆட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா ஃப்ரம் பார்ட்னர்ஸ் அப்படி மூணு ஆப்ஷன் இருக்குது, இதை அலோவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அலோவ் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ராவல் சம்மந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வரும். ஸோ அலோவ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க, டன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஒன் இதையும் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இது வந்து அலோவ் பண்ணல அப்படின்னா அந்த எஸ்ங்கிறத வந்து எஸ் டிக் மார்க் வந்து நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரத்தான் செய்யும். ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக, அதாவது நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் பார்க்குறீங்களோ ஃபேஸ்புக்கில் அது அது இல்லாத சம்மந்தப்படாத அட்வர்டைஸ்மெண்ட்டாக உங்களுக்கு வரும். ஃபைனலாக இருக்கிறது ஆட்ஸ் வித் மை சோசியல் ஆக்ஷன். ஸோ உங்கள் நண்பர்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் பேஜை விரும்பியிருந்தானா அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இங்கே. ஸோ அது உங்களுக்கு தேவையில்லைனா நோ ஒன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த செட்டிங்கை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆப்ஸ் வெப்சைட் அண்ட் கேம்ஸ், இந்த செட்டிங்கை பண்ணிக்கோங்க. இதனுடைய முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த முதல்ல இந்த செட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரைட் சைடில் த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே போனீங்கன்னா செட்டிங் அண்ட் ப்ரைவசி, அதில் செட்டிங். இங்கே போனீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் லாகின், அது கீழே இருக்கிற ஆப்ஸ் அண்ட் வெப்சைட். ஸோ ஆப்ஸ் வெப்சைட் அண்ட் கேம்ஸ் இதில் எடிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு இதை டேர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை டேர்ன் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம் வெப்சைட் உள்ளே போகும்போது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலிமா லாகின் பண்ணிப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். மூணாவது லொக்கேஷன். ஸோ எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு லொக்கேஷனை வந்து ப்ரைவசி செட்டிங் கொடுத்துக்கோங்க. லொக்கேஷனில் கீழே இருக்க அந்த ஆட் அப்படிங்கிற அந்த பென்சில் மார்க்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்களுடைய கரண்ட் சிட்டியை வந்து நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒன்லி மீ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பப்ளிக், ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி மீ அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி மீ கொடுத்து சேவ் பண்ணுறது நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது மிக முக்கியமான ஒரு செட்டிங் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செக்கப்பு. இதை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ரைட்ஸில் த்ரீ லைனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செட்டிங் அண்ட் ப்ரைவசி, அதில் ப்ரைவசி ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ரிவ்யூ எ ஃபியூ இம்பார்ட்டன்ட் ப்ரைவேட் செட்டிங், இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறத வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட் பப்ளிக் எப்படி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் சூஸ் ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து யாரும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய ப்ரொஃபைலை, அதனால் ஒன்லி மீங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் மூணு ஆப்ஷன் இருக்குது, டிஃபால்ட்டாக பப்ளிக், ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி மீ அப்படிங்கிறது. இதெல்லாம் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ப்ரைவசி உங்களுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ஒன்லி மீ கொடுத்துக்கோங்க. மூணாவது வந்து யுவர் ஃபேஸ்புக் அல்லாத கம்பெனியுடைய வெப்சைட் ஆப்ஸை வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணியிருந்தால் இங்கே வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இதோட முடிஞ்சது இந்த ப்ரைவசி செக்கப்பு. அடுத்ததாக அஞ்சாவதாக நம்ம பார்க்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு ப்ரைவசி செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ஷார்ட்கட். ஸோ இந்த ப்ரைவசி ஷார்ட்கட்டில் நீங்கள் ரிவ்யூ சி மோர் ப்ரைவேட் செட்டிங்கில் போயிட்டு உங்களுடைய ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹூ கேன் சி யுவர் ஃபியூச்சர் போஸ்ட். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஃபேஸ்புக்கு இமேஜஸ் வந்து யாரெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒன்லி மீ, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட் அப்படிங்கிற மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலிமா உங்களுடைய ப்ரைவசி பாதுகாக்கப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ப்ரைவசி செக்யூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஸோ செட்டிங் அண்ட் ப்ரைவசியில் போயிட்டு ப்ரைவசி ஷார்ட்கட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது மூலமா போயிட்டு உங்களுடைய பழைய பாஸ்வேர்டை மாற்றிக்கோங்க, ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், நியூமெரிக், ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு ப்ரைவசி செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன். ஸோ இந்த டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இது வந்து செட்டிங் அண்ட் ப்ரைவசியில் போயிட்டு செட்டிங் அந்த ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி அண்ட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு த்ரோ எஸ்எம்எஸ் ஆர் அண்ட் ஆத்தன்டிகேஷன் ஆப் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். ஸோ அதை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இது அருமையான ஒரு செட்டிங் இது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் கொடுக்குறேன் நான், நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு என்டர் கோடு வரும், 6-digit கோடு வரும். இந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ வந்து டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிச்சும் நினைச்சேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.